நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். அதாவது சரவண ஐயாட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா இப்போ இந்த தானாக வர எண்ணம் வந்து தாட்டு, அதே மாதிரி இது தானாக வர எண்ணத்து மேலே நம்முடைய முயற்சியின் பங்களிப்பு தான் இந்த திங்கிங்கு, இந்த சிந்தனை சிந்திப்பு அகம் புறம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஐயா. இதே மாதிரி இந்த நான்கிறது மட்டும் இன்னும் எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. நான்கிற அகங்காரம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த நான்கிற அகங்காரத்தன்மையிலேருந்து நான் எப்படிங்கயா விடுபடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சரவணையா சொன்ன பதில் தான் பாருங்கள். இங்கே பாருங்கள் ரவி, இந்த நான்கிறது கூட ஒரு எண்ணம் தான். எண்ணங்கிறது வந்து அனுபவம், எண்ணங்கிறது வந்து அனுபவம், அதோட சேர்த்து இந்த அனுபவிப்பான் அப்படிங்கிற இந்த நான் தன்மை ரெண்டு பகுதியும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் அது. நமக்கு மனசில் வந்து எண்ணம் முதல்லையும் அதை தொடர்ந்து எனக்கு எண்ணம் வந்திருக்குது அப்படின்னு அந்த நான் தன்மையை சேர்த்தே தான் ஒரு எண்ணமாக நம்ம உணர்கிறோம். நம்ம மனசில் ரெண்டு பகுதியாக இது தெரிஞ்சாலும் அது எல்லாமே ஒரே எண்ணத்தோட ரெண்டு பக்கம்தான் அது. இந்த ரெண்டு பகுதியில் வந்து இந்த நான்கிற பகுதி வந்து அனுபவத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யுது. ஒரே எண்ணத்தோட ரெண்டு பகுதி ஒன்று மட்டொன்று கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயல்கிறது தான் இங்கே போராட்டமாக கூட ஆகி போயிடுச்சு. இது ஒரே எண்ணத்தோட ரெண்டு பகுதியில் ஏற்படுற ஒரு சுய முரண்பாடு தான் இது. இந்த போராட்டம் என்றைக்குமே முடிவுக்கு வராது. இந்த நான்கிற எண்ணத்தோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிக்கிட்டு நான் வந்து தன்னோட இயலாமையை உணர்ந்துக்கிட்டு அனுபவத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சியிலேருந்து அது கூட அப்படியே விடுபட்டு போயிடுது. அகத்தில் வந்து என்ன தானாக தான் ஏற்படுது, நாம் எதிர்கொள்கிற புற விஷயம் கூட மனோமயமாக்கப்பட்டு தான் அகத்தில் ஒரு எண்ணமாக கூட தோணுது. நம்ம அகம் புறம் இப்படி எப்படி இருந்தாலும் மனோமயமாக்கப்பட்டு உணர்கிறத நம்ம எண்ணமாக கூட உணர்கிறோம். இப்போ கனவு இல்லாத ஆழ்ந்த தூக்கத்தப்போ மட்டும்தான் இந்த நான்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. முழிச்சிட்டு இருக்கிற எல்லா நேரத்துலேயும் இந்த நான்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த நான் தன்மைங்கிறது அகத்துலேயும் புறத்துலேயும் எப்பவுமே இருக்கிறதுனால நமக்கு அதனால் ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நான் தன்மைக்கு எந்த இடத்துல வேலை இருக்குது எந்த இடத்துல வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நான்கிறத வந்து அகத்தில் எப்படி பார்க்கணும் புறத்தில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற புரிதல் தான் இந்த இடத்துல நமக்கு தேவையாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு உதாரணத்து மூலம் நல்லா புரிஞ்சிக்க பார்ப்போம் வாங்க. இந்த அகம் புறத்தில் வந்து நான் தன்மையை நம்ம நல்லா புரிஞ்சுக்குவோம். இப்போ உடனே புறப்பட்டு வாங்க, நாங்கள் ஒரு கார் விபத்தில் சிக்கிட்டோம் அப்படின்னு 100 கிலோமீட்டர் தொலைவிலேருந்து ஒரு இடத்துல ஒரு இடத்த குறிப்பிட்டு சீக்கிரம் புறப்பட்டு வாங்கன்னு படப்படப்பட நமக்கு நெருங்கிய உறவுன்னு ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு டப்புன்னு வச்சிடுறாரு. உடனே வந்து நம்மளுக்கு பய உணர்வு நம்மளோட அகத்தை அப்படியே கவ்விக்குது. யாருக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு படப்படப்பும் பதட்டமும் வந்துடுது. நம்ம அப்படியே நிதானமின்றி அப்படியே பதறோம். இப்படி நமக்கு ஏற்படுற பய உணர்ச்சிக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு ஏற்பட்ட இந்த பய உணர்ச்சியை நம்மளோட கவனமே இனி மாற்ற முயன்றால் கூட தவறு கிடையாது. இந்த பய உணர்ச்சியும் ஒரு எண்ணம் தானே தவிரிய இந்த பயப்படுறவனாகிய நான் வந்து இந்த பய உணர்ச்சியை நம்மளால் மாற்ற முடியாது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சிக்கிறது தான் ஞானமாக இருக்குது. இந்த நான் தன்மை வந்து தன்னோட இயலாமையை புரிஞ்சிக்கிட்டு பய உணர்ச்சியை எதிர்த்து செயல்படுறதுந்து விடுபட்டு போடுறான். இந்த சமயத்தில் கொஞ்ச நேரத்தில் இந்த பய உணர்ச்சியை நிர்வாகம் செய்கிற எந்த பொறுப்பும் தனக்கு இல்லை அப்படிங்கிறது இந்த நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறான். இப்படி அகத்தில் வந்து நான்கிற தன்மையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சிக்கிட்ட அதே சமயத்தில் வந்து புறத்தில் நாம் அந்த விபத்துலேருந்து நடந்த இடத்துக்கு எப்படி பயணம் போகலாம், எப்படி போனோம் நம்மளால் ரொம்ப சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போய் சேர முடியும், விபத்து நடந்த பகுதியில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்கள விரைவாக போய் அவங்களுக்கு உதவுற மாதிரி கூட ஃபோன் செய்ய சொல்லலாம், அந்த பகுதியில் இருக்கிற நல்ல மருத்துவமனை பற்றிய விவரம் காப்பீடு பற்றிய விவரம் இருந்துன்னா அதை பற்றிய விவரத்தெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர்த்த கூட நம்மளோட அழைச்சிக்கிட்டு ரொம்ப சீக்கிரமாக அந்த இடத்துக்கு விபத்து நடந்த பகுதி கூட நம்ம போகலாம்.
இப்படி சொல்கிற இந்த புற விஷயம் எல்லாமே கூட மனோமயமாக்கப்பட்ட அகத்தில் ஒரு எண்ணமாக தான் நம்ம உணர்கிறோம். இந்த சூழ்நிலையில் எதை எடுக்க வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு யார் யாருக்கு ஃபோன் பேசி சொல்லணுமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு விபத்து நடந்த பகுதிக்கு வந்துடுங்க, சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா புற செயலும் திறம்பட செய்கிறதுக்கு இந்த நான் கூட நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக தான் இருக்குது. இந்த நான்கிறது அகத்தில் தோன்ற பய உணர்ச்சியை நிர்வாகம் செய்ய தேவையில்லை அப்படிங்கிற புரிதலோட புற செயலுக்கு தேவையான செயலை செய்கிறதுக்கு ரொம்ப உத்வேகத்தோடு செயல்படுறது கூட இந்த நானை நம்ம பயன்படுத்திக்கணும். அகத்தில் நான் போராடாதப்ப இந்த புற செயலை செய்கிறதுக்கு தேவையான சக்தியை அந்த பய உணர்வே கூட நம்ம நானுக்கு வழங்கிடுது. புற செயல் தேவைப்படாத மற்ற நேரத்தில் இந்த நான் தன்மைக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற புரிதலோட அப்படியே அதை சுதந்திரமாக நம்ம விட்டுப்பட வேண்டியதுதான். இப்படி நம்ம விட்டுப்படுறப்ப கூட இந்த நான்கிற தன்மை இருக்கத்தான் செய்யும். அது ஒரு காணல் நீரை மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட உண்மையில் அது ஒரு இல்லாத ஒரு மாய தோற்றமாக தான் அந்த இடத்துல இருக்குது. இப்படி இந்த நான் வந்து அகத்தில் வந்து போராடாதப்ப எல்லா உணர்வுகளும் நம்மளை விட்டு அப்படியே விடுதலையாகி போயிடுது. இந்த நானை வந்து நம்ம புறத்தில் மட்டும் பயன்படுத்திக்கிறப்ப நம்மளோட எல்லா செயலுமே கூட ரொம்பவும் சிறப்பாக அமைஞ்சு போயிடுது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள